டேட்டாபேஸ்ல இருக்கான்னு செக் பண்ணு. ஓகே பாஸ். இது வீரன் கைரேக, அந்த துணி கூட அவன் போட்டிருந்த ஜீன்ஸ் மாதிரி தான் இருக்கு. வீரன் பகீரதன் டீம் ஆளுதான் வீரன். மறுபடியுமா? இந்த தடவை அவனை தப்பிக்க விடக்கூடாது. டேய் பகீரதா, உன் கதைய முடிக்கிறேண்டா. சிரிப்பெல்லாம் முடி மாதிரி நல்லா தான் இருக்கு, ஆனா ஒரே ஊர்ல திருடுறோமே, மாட்டிக்கிட்டா என்ன பண்றது? அதுக்குதான் நான் இந்த தடவை ஒரு திட்டத்தோட இறங்கியிருக்கேன். திருடின வீட்டுல எல்லாம் பொக்கே வச்சுட்டு வர சொன்னனே, எதுக்கு எதுக்கு? இதே மாதிரி ஒருத்தன் 10 வருஷம் முன்னாடி திருடிட்டு இருந்தான், இப்ப நம்ம அவன் ஸ்டைல்ல திருடுறோம். போலீஸ் பிடிச்சாலும் அவனை தான் பிடிக்கும். பெரிய புத்திசாலித்தனமா பிளான் பண்ணிட்டதா நினப்பு அப்படித்தானே? திருடின இடத்துல சின்னதா ஒரு க்ளூ கிடைச்சா கூட நம்ம அவ்வளவுதான். திருடுறவனாவது திறமையானவனா? அதுவும் கிடையாது. இந்த வீரனை போய் அனுப்பியிருக்கீங்க. போலீஸுக்கு காசு கொடுத்துருக்கேன், அதனால நம்ம பக்கம் இந்த நகை கேஸ் திரும்பாது. இன்னைக்கு கடைசி திருட்டு, நம்ம 3 பேரும் போவோம். ஒரு பெரிய பங்களா ரொம்ப நாளா ஆளே இல்லாம இருக்கு, அங்க திருடிட்டு அப்படியே ஊரை காலி பண்ணிருவோம். ஆமா, இங்க இருந்தா எப்ப வேணாலும் போலீஸ் நம்மளை பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு கண்டிப்பா இங்கதான் திருட வருவானுங்கன்னு எப்படி முடிவு பண்ணீங்க? எனக்கு தெரியும். எப்படி தெரியும்? சேஷாதிரி சொன்னா, இதுதான் இந்த ஊர்லயே பெரிய வீடா, கண்டிப்பா வீரனுங்க திருட வருவாங்க. யாரோ வர மாதிரி சத்தம் கேக்குது. சொன்ன வருவான, வரட்டும், ஒரே மிதிதான். அவன் ஒண்ணு போட்டு தள்ளாம இருந்தா சரி. பெருசு, ஒருத்தன் தான் வருவான்னு சொன்ன, 3 பேரு வந்திருக்கானுங்களையா பட்டிஸ்ட்ரா மாதிரி. இதுல கையில பூ வேற, திருடுதான் வந்திருக்கானுங்களா இல்ல திருப்பதுல சாமி கும்பிட வந்திருக்கானுங்களா தெரியல. பெருசு ஏதாவது பண்ணு. சத்தமா பேசாத, கேட்டுற போகுது. அப்புறம் இந்த பூவை நமக்கு மலர் வளையமா வச்சுட்டு போயிடுவான். என்ன ஒரு கேவலமான பெர்ஃப்யூம் வாசனை வருது, இதை எங்கேயோ. அட, நம்மள ரேசு கூட்டு நாம்பத்தை போட்ட தம்பி. தலைவரே அங்க பாருங்க. யாருடா அது? இந்த தம்பி நம்ம வீட்டுல குண்டு போட்டு விளையாடின தம்பி தானே. உன்னை நல்லா கவனிச்சு அனுப்புறேன். நம்ம சைலண்டா தப்பிச்சிருவோம். பண்ணி காப்பாத்தியா, இவன் கழுத்து நெரிச்சே கொன்றுவான் போல. நானும் தாண்டா மாட்டிக்கிட்டு இருக்கேன், என்னையோ அந்த இடத்துல தான் தொங்க விட்டுருக்கானுங்க. மூணு எபிசோட்ல அமைதியா இருந்தா, இப்ப புயல் வேகத்துல சண்டையெல்லாம் போடுறா. நீங்க இங்கதான் இருப்பீங்கன்னு தெரியும், அதான் ஹெல்ப் பண்ண வந்தேன். ஏமா தாய, நல்ல வேளை நீ வந்து காப்பாத்துன. வீட்டை கொளுத்துனது இவன் தானே. வீரா, இவனை தூக்குடா. தலைவரே, அவனை மெதுவா கூட தூக்கிக்கலாம். வெளியில போலீஸ் வண்டி சத்தம் கேக்குது, முதல்ல இங்க இருந்து இடத்த காலி பண்ணுவோம். யாரு நீங்க? இங்க என்ன பண்றீங்க? நான் தான் டிடெக்டிவ் ஏஜென்ட் 93. நீங்க தானா அது?
உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். நீங்க நினைக்கிற மாதிரி சேஷாதிரி திருடன் இல்ல, திருடனது பகீரதன் டீம். அதுக்கான ஆதாரம் ஃபிங்கர் பிரிண்ட் இதில் இருக்கு. பகீரதனை பிடிக்க வேண்டியது உங்க பொறுப்பு. நான் என் கிளையன் சேஷாதிரி நிரபராதியை அவன் திருடலான்னு நிரூபிச்சிட்டேன். நான் வரேன். சரியான நேரத்தில் வந்து இந்த எவிடன்ஸை கொடுத்தீங்க, இல்லைனா சேஷாதிரியை தான் அரெஸ்ட் பண்ணியிருப்போம். சாதனா, சரியான நேரத்தில் வந்து நீ எங்களை காப்பாத்தின. இனிமேல் டிடெக்டிவ் டீம்ல நீயும் ஒருத்தி. ஓ, அடியாளா சேர்த்துக்கிறீங்களா? சேஷா, இனிமே போலீஸ் ஒன்ன துரத்தாது. உண்மையான திருடனை கண்டுபிடிச்சிட்டோம். கண்டுபிடிச்சாங்க, ஆனா அவங்க போலீஸ் கிட்ட இருந்து தப்பிச்சிட்டாங்க. அதை விடுங்க, இவங்க ரெண்டு பேரையும் நான் தான் காப்பாத்தினேன். எல்லாத்தையும் கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க காட்ஃபாதரே. சரி சேஷா, ஒன்ன இந்த கேஸ்ல இருந்து காப்பாத்தி இருக்கோம். எங்க பீஸ செட்டில் பண்ண. சிரிக்கிறத பார்த்தா பீஸ் தர மாட்டான் போலயே. உங்க உதவி தேவைப்படுது. ஓகே இன்ஸ்பெக்டர், நான் ஸ்டேஷன் வரேன், டீடைலா பேசுவோம். ஐயோ ஐயோ, என் மனைவி இப்படி இறந்து போயிட்டாளே! என் வைப்பை கொண்டவங்களை அரெஸ்ட் பண்ணுங்க சார்.